லவ் ஸ்டோரி, இந்தியன் பேட்ரியட்டிசம் எல்லாமே காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டுல்கர், நுனல் தக்கூர், ராஷ்மிகா மந்தனா எல்லாமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் அவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆ, கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து இது ராம் சீதா அந்த இது அந்த மாதிரி ஸ்டோரி தானே, ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். டுல்கர் அவங்களோட கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அவங்க அந்த மாதிரி தானே படம் எடுப்பாங்க. அவங்களோட கேரக்டரை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறது அவங்களோட செம்மையாக இருக்காரு. எனக்கு டுல்கரோட ஃபேன் தான், நான் ஃபேன்னு சொல்ல, நிஜமாவே அவங்களோட ரோல் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நுனல் தக்கூரும் சூப்பராக தான், அவங்களோட ஃபஸ்ட் மூவி லவ் சோனியாலேருந்து நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். செம்மையாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, சாரியில் செம்மையாக இருக்காங்க. அது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லவ்வர்ஸ் வந்தாங்கன்னா பேபி பார்த்தீங்கன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸில் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களே, அவங்க இந்த படம் ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா படத்தோட இதுவே அப்படி தான், அவங்க ஹீரோயின் இடத்துல இருப்பாங்க, ஹீரோ இடத்துல இருப்பார், எப்படி தேடி போகிறது அந்த மாதிரி கொண்டு போனாங்க. எந்த எவ்வளோ அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ ஃபுல்லாக எலமெண்ட்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட லென்த்துக்காக அவுட் புட் ஒழுங்காக வரலன்னு சொல்லலாம். ஆ, லேக் வர முடியும். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லாயிருக்கு, எல்லா ஆக்டிங் நல்லாயிருக்கு. பார்க்க வேண்டிய படம் மிலிட்ரி சப்ஜெக்ட் கதை, அங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது, அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத கதை நல்லா பண்ணியிருக்காங்க. இது லவ் ஸ்டோரி தான், பார்க்கலாம். பாட்டும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆ, படம் ரெடி ஏற்ற மாதிரி தான் இருக்குது, படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் ப்ரோ. துல்கர்லாம் சான்ஸ் இல்லை ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. ராஷ்மிகா வந்து பாகிஸ்தானிலேருந்து வந்து, ஸோ அவங்க இந்தியன் வார் சோல்ஜர்ஸ்லாம் இது பிரசனல் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா படமும் அவங்களோட கேரக்டர் நல்லா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். நல்லா படத்துல வந்து துல்கர் ராஷ்மிகா தவிர வேற ஏதோ கேஸ்டிங், சீதா அவங்களோட ரோல் எப்படி இருக்கு? நுனல் தக்கூர் சொல்லவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், செம்ம க்யூட்டா, செம்ம செம்மையா நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போகுது, பாகிஸ்தானுக்கு ஆப்போசிங்கா இருந்துச்சா ஸ்டோரி? இல்லை 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 இல்லை, சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது இப்போ வந்து வார்னா கமாண்டர் சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இப்போ உடனே செயல்படாமல் நம்மளோட மற்றவங்களை பற்றி தர்மத்துக்காக போராடுற மாதிரி இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஆமாம், தர்மத்துக்காக போராடுறாங்க. அப்புறம் லவ் வந்து என்றைக்குமே கூட இருக்கும், வழியாக இருந்தது. பார்ட்னர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க நினச்சிட்டு இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் படத்தை ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்காரு, மற்றவங்க யாரும் இந்த படத்தை ரொம்ப பண்ணலை. மியூசிக் வந்து ஒரு நல்லா இருக்குது, சில இடத்துல ஒர்க் ஆகலை. ரெண்டு மூணு சாங் ரொம்ப அன்வான்டாக தெரிஞ்சுது, ரெண்டு மூணு சாங்கு. படத்தோட வெயிட்னஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து, படத்தோட டியூரேஷன் சொல்லலாம், ரெண்டு ஹவர், ரெண்டு ஹவருக்குள்ளே பண்ண வேண்டிய கான்செப்ட், ரெண்டு ஹவருக்கு மேலே 2:40 கிட்ட பண்ணிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி ரொம்ப லேக் அடிச்சுது. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்போ ரொம்ப லேக் அடிச்சு. ராஷ்மிக் ஆக்டிங் வந்து இதுவரை அவங்க பண்ணதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இதுவரை அவங்க பண்ணது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி லவ் தான் பண்ணுவாங்க, இல்லை வந்து அவங்க வந்து சிரிச்சு பேசக்கூடாது, ஒரு மாதிரி சீரியஸாக பண்ணணும்னா பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது ஒரு செகண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப ட்விஸ்ட்டாக கட்டினால அந்த குறிப் கிளைமேக்ஸ் அந்த 20 நிமிஷம் நல்லா இருந்தது. ப்ளஸ்னா துல்கர் சர்மா அந்த கேஸ்டன் குரு நல்லா இருந்தது. மற்றபடி மைனஸ்னு சொன்னீங்கன்னா படத்தோட டியூரேஷன் தான். அப்புறம் 2-3 சாங் தரனா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹீரோயின் வரையும் மீட் பண்ண உரிமை இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்தது. ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது, ஆனால் அது ஒரு மாதிரி இழுத்துட்டே போயிருந்தாங்க. இன்ட்ரோல் என்னடா இவ்வளோ நேரம் போகுது, இன்ட்ரோல் வருமானு தெரில, அந்த மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா போகணும்னு பார்த்தோம், செகண்ட் ஹாஃப் ஒரு குறிப்பிட்ட நல்லா இருந்தது. ஆனால் போகப்போ அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப லேக் இருந்தது. ஒரு கதை வந்து அதான் இந்தியன் பேட்ரியட்டிசம் வந்து பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அப்புறம் லவ் ஸ்டோரி, லாயலாக இருக்கணும், அவங்க பார்ட்னர் கூட இருந்தாலும் அவங்கள நினச்சிட்டு கடைசி வரைக்கும் இருக்காங்கல்ல. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தில் நெகட்டிவ்னா? நெகட்டிவ் எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபுல்லாக அப்படியே படத்தையே பார்த்துட்டு இருந்தேன், வேற எங்கேயும் பார்க்கல. ஸ்டோரி லைட்டாக லேக் அடிக்காது, சில பேருக்கு அப்படி இருக்கும், மேபி அந்த ஏன்ஷியன்ட் அதனால ஸ்டோரி கொண்டு வராங்கல்ல, அதனால் அப்படி சில பேருக்கு தோணும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து நான் 90s 80s வந்த மாதிரி தான் இருக்கும்.